ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்கூல் ரீஓப்பனாக இருக்குது. ஸோ லன்ச் பாக்ஸ்க்கு வந்துட்டு ஐம் டூயிங் லெமன் ரைஸ். ஸோ லெமன் ரைஸ் சிம்பிளான ஒரு ரெசிபி தான், ஸோ ஈஸி டு மேக். ஸோ இந்த கடுகு போட்டேன், எண்ணெய் இது பண்ணியிருக்கேன். இங்கே வந்து இன்றைக்கி அதுக்கு வந்து கோக்கா கறி தான் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ கோக்கா கறி அண்ட் லெமன் ரைஸ். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டேன். இங்கே இதில் பச்சை மிளகா, வெத்த மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே போட்டுடலாம். இந்த பருப்பு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஜஸ்ட் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் ஆல்ரெடி வச்சாச்சு. ஸோ ரைஸில் அதை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். மிக்ஸ் பண்ணால் லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் வந்து ஒரு பவுலில் ஆற வச்சுருக்கேன். ஸோ இதை அதை டைரெக்டாக அதை மேலே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு போட்டு லெமன் புழிஞ்சா டன். ஸோ நான் இதை ரைஸ் வந்து இதில் இது பண்ணி அது மேலே லெமன்லாம் தாளிச்சு கொட்டினதை போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், ஸோ தட் உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் சாதம் வந்துட்டு இதாகிடும். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வேற வேறையாக வரும் உங்களுக்கு சாதம். ஸோ அந்த உதிரியாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும்ல லெமன் ரைஸ்லாம் சாப்பிட்றதுக்கு. அண்ட் அகெயின் இதை இமீடியட்டாக சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் லன்ச் டைம்னு இருக்குல்ல. ஸோ அதுக்குள்ளே அந்த ஸோ உதிரியாக இருந்தால் பெட்டர். ஸோ இதுதான் வந்துட்டு லன்ச் பாக்ஸ்க்கானது. நான் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னா இந்த கோவக்காவை வந்துட்டு போட்டுடலாம். பாத்தில் தவால லெமன் ரைஸ் நான் அந்த சைட் வச்சுருக்கேன், அதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு ஆஸ் யூஷுவல் போட்டாச்சு. ஸோ இந்த கோவக்காவையும் இதில் போட்டுடலாம். கோவக்கா போட்டாச்சு. இதில் சால்ட்டு ஆஸ் யூஷுவல் சால்ட், மஞ்சள் பொடி அண்ட் காரப்பொடி, இது மூணுத்தையும் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி தான் குக் பண்ணணும். ஓகே, இந்த கேரட் எதுக்குன்னா ஆக்சுவலி அவனுக்கு வந்து ஒரு ஒரு லஞ்ச் ஃபஸ்ட்டு லஞ்ச் அப்புறம் ஒரு பிரேக் டைம் இருக்குது. ஸோ அந்த பிரேக் டைமுக்கு கேரட்டு அண்ட் பிஸ்கெட் ஃபஸ்ட்டு சுண்டல் நினச்சேன். ஸோ சுண்டல் வந்து வேண்டாம் அப்படின்ட்டாங்க இன்னைக்கு. ஸோ அதனால் சரி, கேரட் ரொம்ப பிடிக்கும், ஆஸ் யூஷுவல் ராவாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அதுதான் ப்ரிஃபர் பண்ணுறான். சரி, இனிஷியலாக அதை கொடுக்கலாம். அப்புறம் ஸோ இது நல்லா ஆட்டும், கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு அதை வேக வச்சிடலாம். ஸோ தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதை அப்படியே முடி வச்சிடலாம். முடி வச்சுட்டு வெயிட் பண்ணலாம், லெட் இட் குக் ஃபார் சம் டைம். ஸோ லஞ்ச் பாக்ஸில் லெமன் ரைஸ் எடுத்து வச்சாச்சு, இந்த கோக்கா கறி எடுத்து வச்சாச்சு. ஸோ இட் இஸ் இது ஆல் டன்னு. ஸோ இது லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுது. ஸோ இதை ஸ்டார்ட் இஸ் ஓவர், இன்னே அவனை கலப்பி விட்டுட்டு அப்புறம் நான் வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு அதுக்கப்புறம் சௌச்சவ் கூட்டு பண்ண போகிறேன். சௌச்சவெலாம் ஃபீல் பண்ணி வச்சுருக்கேன், இங்கே தான் நறுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ரசம் வைக்க போகிறேன். ஸோ ரசம், சௌச்சவ் கூட்டு அண்ட் கோவக்கா கறி நான் சொன்ன மாதிரி. ஸோ ரசத்துக்கு வந்துட்டு ஆல்ரெடி புளியெல்லாம் நினச்சி வச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் டன் ஹியர். ஸோ ரசம் வச்சுட்டேன், இது கொடிச்சுன்னு இருக்கட்டும், ரசம் பார்த்துக்கும். இந்த மெயின் டைம் நான் கூட்டுக்கெல்லாம் நறுக்கி பருப்பெல்லாம் ஊற வைக்கணும், நான் உங்களுக்கு அதை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். சௌச்சவ் வந்து சாப் பண்ணி வச்சுட்டேன்.
இந்த பருப்பு வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு என்னென்னா த்ரீ டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பயத்தம்பருப்பு போட்டிருக்கேன், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் துவரம்பருப்பு அண்ட் கொஞ்சோண்டு மேபி ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் கடலைப்பருப்பு. அது போட்டு இதை வந்துட்டு நீங்கள் இதை வந்து ஒரு 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 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு இது நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு இதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுட்டு ஒரு மேபி ஒரு 1/2 hour சோக்காட்டும். 1/2 hour சோக்கானா பருப்பு சீக்கிரமாக வேகும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சௌச்சோ இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மஞ்சப்பொடி, சாம்பார் பவுடர், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு இதை வேக வச்சிடலாம் ஒரு ஐடியா. ஓகேவா? ஸோ இதில் நான் வந்து மஞ்சப்பொடி, உப்பு, சாம்பார் பவுடி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டேன். ஸோ இதை டைரெக்டாக மூடிடலாம். இதை மிக்ஸ்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம், அப்படியே மூடிட்டு யூ கேன் ஜஸ்ட் சுவிட்ச் ஆன் த ஃப்ளேம். அது பண்ணிவிட்டு இந்த மீன் டைம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு வேணுங்கிற என்ன அரைச்சி விட போகிறேன்னா தேங்காய், ஜீரா, மிளகா வத்து. ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி தேங்காய் ரெடியாக இருக்குங்க. இங்கே தேங்காய் எடுத்து வச்சுட்டேன். ஸோ தேங்காய், இதோட ஜீரகம், ஒரு மிளகா வத்தல், 1 to 2 மிளகா வத்தல் போடலாம். அகேன் நான் சொன்ன மாதிரி காரம் வந்துட்டு பேஸ்ட் ஆன் யுவர் டேஸ்ட், 1 to 2 மிளகா வத்தல் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் அந்த தேங்காய், ஜீரா, மிளகா வத்தல், பருப்பும் சௌச்சோவும் நல்லா வெந்தெடுத்து. ஸோ இதுக்கு இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான், கூட்டு வந்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருந்தால பேஸ்ட் போட்டுட்டு அந்த பேஸ்ட் கிரைண்ட் பண்ணி வச்சது வந்துட்டு போட்டு முன்னாடி ஒரு வாட்டி பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போடுங்க. பிகாஸ் நீங்கள் வந்து இதை போட்டுட்டு சப்போஸ் பருப்பு வைக்கலைன்னா திருப்பி வைக்கக்கூட முடியாது. இனிஷியலாக நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பருப்பு எல்லாமே வெந்துடும் நல்லா. பட் இன்கேஸ் சொல்கிறேன். ஸோ இது நல்லா கொதி வரட்டும். இது இவ்வளோ திக், உங்களுக்கு திக்னஸ் வந்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். இங்கே ரசத்தில் நான் பருப்பு விட்டுட்டேன். பருப்பு போட்டுட்டு இது எதுவும் கொதி வந்துடுது, ஆஃப் பண்ணிட்டா இதுக்கு மேலே கொத்தமல்லி போட்டு தாளிச்சு கொட்ட வேண்டியது தான். ஸோ இதையும் கொஞ்சம் நல்லா ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் இதுக்கும் தாளிச்சு கொட்ட வேண்டியது தான். இதுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெயில், கூட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டணும். ரசத்துக்கு வந்துட்டு நெய்யில் கடுகு, ஜீரகம் தாளிச்சு கொட்டணும். ஸோ கடுகு வெடிக்கும் போது நீங்கள் ஜீரகத்தை போட்டுடலாம். போட்டுட்டு இந்த ரசத்துக்கு நான் பண்ணியிருக்கேன், நம்ம கூட்டுக்கு இனிமே தான் நான் தாளிச்சு கொட்ட போகிறேன். ஸோ இதை சைசைட் நான் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன், அதில் கடுகு போட்டேன். ஸோ கடுகு வந்துட்டு இதானதுக்கு அப்புறம் வெடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பு போட்டுடலாம் அதில். ஸோ சிம்பிளான ஒரு மீல், லைக் ரசம், கூட்டு அண்ட் கோவக்காய் கறி. லெமன் ரைஸ் என் பையனுக்கு ஸ்கந்தாக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. நான் இதை பண்ணிட்டு காமிக்கிறேன். இது கடுகு ஊதியும். ஸோ அவ்வளோதான், இதை வந்து இதில் போடுவாங்க. இதை போட்டுட்டு கூட்டு ரெடி, உப்பெல்லாம் பார்த்துட்டுருங்க. பார்த்துட்டு உப்பு இஸ் ரெடி, ரசம் இஸ் ஆல்சோ ரெடி, இங்கே கோக்கா கறியும் ரெடி. ஸோ ரைஸ் வச்சாச்சு, all done. Hope you like my video. So if you like the video, please do subscribe to my channel and hit the bell icon so that you'll be notified on any further videos I upload. Thank you so much. Bye bye.